ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு எந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வைல்ட் லைஃப்க்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்கான கேமராஸ்லாம் கிடையாது. நான் சொல்கிற இந்த ஸ்பெசிஃபிகேஷனை நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேமராஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேமரா பாடி எடுத்துக்கிட்டோன்னா ஃபுல் ஃப்ரேம் இல்லைனா ஏபிசி ரெண்டுமே ஓகே தான், எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது. செகண்ட் வந்து மெகா பிக்சல், 24 மெகா பிக்சல் மினிமம் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மினிமம் 24 மெகா பிக்சல் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்பாடி ஸ்டெபிலைசேஷன், கண்டிப்பாக இது ரொம்பவே செக் பண்ணி வாங்கணும். இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற மாதிரி ஒரு கேமரா பாடியை வாங்கிக்கோங்க, ரொம்பவே முக்கியம். அப்புறமா இன்டர்ச்சேஞ்சபிள் லென்சஸ் அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்புறமா வியூ ஃபைண்டர் இருக்கிற மாதிரி கேமரா பாடி வாங்கிக்கோங்க. அது இல்லைன்னு கூட பிரச்சனை இல்லை, பட் இருக்கிற மாதிரி வாங்கிட்டால் கொஞ்சம் சேஃபர் தான், இல்லைன்னு கூட நோ ப்ராப்ளம். நான் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கேமரா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து லென்சஸ் தான், அதை பற்றி நான் தனியாக நாளைக்கு போடுறேன். எனியா ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.